நோய் கிருமிகளையும் நொடியில் அழித்துவிடும் நம்ம ஆஸ்க் ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ். ஆர்டர் ஆன்லைன் அட் askjansi.com. ஃப்ரீ ஹோம் டெலிவரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முத முதல்ல மாடி தோட்டம் தொடங்கணும்னு ஆசைப்படுறவங்க அஞ்சு முக்கிய பொருட்களை வாங்கிட்டு தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த அஞ்சு முக்கிய பொருட்கள் என்ன, அதோடைய அளவுகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டெய்னர் வேணும், தொட்டி. பாருங்கள், இந்த தொட்டி வந்து பிளாஸ்டிக் கேனை நான் அறுத்து வச்சுருக்கேன். பட் இப்போ எல்லாருமே க்ரோ பேக்ஸ் தான் வாங்குறாங்க. க்ரோ பேக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் 50 ரூபா விலையிலேருந்தே இருக்குது, சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். மண் தொட்டி வாங்காமல் க்ரோ பேக்ஸ் வாங்குறதுக்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்னா, வெயிட் வந்து அதிகமாக இருக்காது. ஸோ மாடி மேலே வெயிட் ஏற்றக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க க்ரோ பேக்ஸ் வாங்கிக்கிறாங்க. அதனால் முதன் ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஒரு 20 எண்ணிக்கையிலையாவது க்ரோ பேக்ஸ் வாங்கிக்கணும். ஸோ இந்த 20 க்ரோ பேக்குக்கு தேவையான மற்ற பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம், அதோடைய அளவுகளையும் பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான ரெண்டாவது முக்கிய பொருள் விதைகள். இந்த விதைகளை நீங்கள் சேகரம் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு தனி பாக்ஸ் போட்டு பேர் எழுதி இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா வேணுங்கிறப்ப எடுத்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் அதுக்காக விதைகள் முதல்ல தொடங்குறவங்க காசு கொடுத்து தான் வாங்கணுமா அப்படின்னா தேவையில்லைங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடுகு, வெந்தயம், கொத்தமல்லி, தக்காளி, வரமிளகா இதில் இருந்தெல்லாம் நீங்கள் வந்து விதையை எடுத்துக்க முடியும். ஸோ விதையை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நமக்கு செம்மண் தேவை. செம்மண் அல்லது தோட்டத்து மண் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. இந்த மாதிரியான செம்மண் வந்து உங்களுக்கு இப்போ 20 க்ரோ பேக்குக்கான கணக்கு நான் சொல்கிறேன். ஒரு 4 சட்டி செம்மண் வந்து உங்களுக்கு தேவை. சட்டி 30 ரூபா 40 ரூபான்னு விற்கிது, 4 சட்டி வாங்கி வச்சுக்குங்க. அடுத்ததாக உங்களுக்கு மண்புழு உரம் தேவை. இந்த மண்புழு உரம் அப்படிங்கிறது பேக்காக வாங்கினா உரக்கடையில் விலை கம்மியாக கிடைக்குங்க. 200 ரூபாலேருந்து 400 ரூபாக்குள்ள கடையை பொறுத்து ஊரை பொறுத்து விற்கும், 50 கிலோ மூட்டை. ஸோ இதை வந்து ஒரு 50 கிலோவாகவே நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விலையும் கம்மியாக கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு வந்து 20 இதுக்கு யூஸ் பண்ணுறக்கு ஒரு 8 சட்டி தாராளமாக கிடைக்கும். 8 சட்டி போக மேல்கொண்டு ஒரு சட்டி உங்களுக்கு மிச்சமே ஆகும். அப்பப்போ நீங்கள் வந்து இடையில இடையில 5 நாளைக்கு ஒருக்கா உரம் வச்சுட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து மீதியை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. 50 கிலோ மண்புழு உரம் வாங்கிக்கோங்க. அஞ்சாவது முக்கிய பொருள் கோகோபீட் அப்படின்னு சொல்லக்கூடிய தேங்காய் நார் கழிவு பிளாக்ஸ். இது இந்த பிளாக்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 4 பிளாக், அதாவது 5 கிலோ பிளாக் வந்து ஒரு 4 பிளாக் இருந்ததுன்னா உங்களுக்கு 20 தொட்டிக்கு கொஞ்சம் தாராளமாகவே இருக்கும். எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒரு பிளாக் மீதியானால் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பிளாக் விலை வந்து ஊரை பொறுத்து 100 ரூபா 150 ரூபா 200 ரூபான்னு விற்கிது. எல்லாமே அமேசானில் கிடைக்கிது, நான் லிங்க் தரேங்க. ஆனால் உங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே கிடைச்சிது அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு இல்லாமல் வாங்கிக்கலாம். இது இல்லாமல் சில முக்கிய பொருட்கள் இருக்குது. ரெண்டு வகையான பொருட்கள் சொல்லலாம். ஒன்று வந்து உயிர் உரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, சூடோமோனஸ், பாஸ்போ பாக்டீரியா, ட்ரைகோடர்மா வருடி இந்த மாதிரி தருவாங்க. இது எல்லாத்தையும் வாங்கி நம்ம மண்ணை செறிவூட்டி 3 வாரம் கழித்து தான் விதைக்கணும். அதாவது எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்பூன் ஒரு தொட்டிக்கு அப்படிங்கிற மாதிரி. இது வந்து லிக்விட் அப்படின்னா தண்ணியில் கலந்து தெளிக்கணும். நீங்கள் உங்களுக்கு யார் கொடுக்குறாங்களோ அதை அவங்கக்கிட்டே கேட்டிங்கன்னா எவ்வளோ யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு 4 வெரைட்டி நான் வாங்கி வச்சுருக்கேன். முக்கியமாக அசோஸ் பயிர் இல்லம், சூடோமோனஸ், ட்ரைகோடர்மா வெரிடி, பாஸ்போ பாக்டீரியா. இந்த 4 நீங்களும் வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இனிஷியலாக போடுறதுக்கு வசதியாக இருக்குங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு. வேப்பம் புண்ணாக்குங்கிறது வேப்பந்தலையுடைய அந்த தூள் தான். அதையும் நீங்கள் வாங்கி வச்சுட்டு அதுவும் வந்து ஒரு ஸ்பூன். இதெல்லாம் வந்து செடிகளுக்கு நோய் வராமல் காப்பாற்றக்கூடியது. ஸோ இது வந்து ரெண்டு உபப்பொருள், ஒன்று உயிர் உரம், இன்னொன்று வேப்பம் புண்ணாக்கு. இது போக நீங்கள் வந்து அப்பப்போ வைக்கிறதுக்கு உரங் பஞ்சகவ்யா, மீன் அமிலம் இதெல்லாம் வந்து நீங்கள் செடியை விதைச்சி ஒரு 2 வாரம் கழித்து கூட நீங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் லாஸ்ட் சான்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. ஆஸ்க் ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் இப்பொழுது எல்லா ஊர்களிலும் எல்லா சூப்பர் மார்க்கெட், மளிகை கடைகள் மற்றும் ஃப்ரீ டோர் டெலிவரி ஆப்ஷனுடன் ஆன்லைனிலும் கிடைக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு www.askjansi.com பாருங்கள்.